நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் ஸோ இந்த பதிவில் விகடகவி தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றின விவரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலருந்தே உருவாகணும் ஸோ அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் வந்து குழந்தை பருவத்திலருந்தே கொடுத்தா தான் அவங்களுடைய கற்பனை திறனும் அப்புறம் வந்து வரப்போகிற காலங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த கருத்தும் இல்லை ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம குழந்தைகள் ப்ளஸ் அவங்களோட கற்பனை திறன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸோ புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஸோ சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னா தெனாலிராமனோட கதைகள் வந்து நிறைய மாணவர்களுக்கு பிடிக்கும் குழந்தைகளுக்கு காரணம் வந்து புத்தகத்தோட அட்டைப்படத்தில் இப்போ கொடுத்துருக்குற மாதிரி அது அறிவுக்கு மட்டும் இருந்தல்ல நகைச்சுவை மருந்தும் கூட சரிங்களா ஸோ வந்து கொஞ்சம் ஜாலியான கதைகள் ஸோ இந்த பதிவில் வந்து தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிற புத்தகம் விலை என்ன அதோடய சைஸ் என்ன பக்கங்கள் என்ன அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் ப்ரொசீஜர் தான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் இது வந்து ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய டிஎன்பிசி புக்ஸ்க்கான நம்பர் கிடையாது இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் இந்த மாதிரி நர்மதா பதிப்பகம் ஸோ இந்த பதிப்பம் வந்து வெளியிட்டிருக்கிறவங்க வந்து நர்மதா பதிப்பகம் சரிங்களா ஸோ இந்த நர்மதா பதிப்பகத்தோட வெளியீடு ஜனநாயிரமன் கதைகள் புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத சொல்லுவோம் ஸோ புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் சரிங்களா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஏ ஃபோர் சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நம்பர் ஒன் திங் அது பேப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டி அட்டை இது வந்து கெட்டி அட்டை புத்தகம் சரிங்களா அது ஸோ ரொம்ப நாள் வந்து லாங் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டை மட்டும் கெட்டி இல்லை சரிங்களா பேப்பர் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேப்பர் இது வந்து ஏ கிரேட் பேப்பர்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட் குவாலிட்டி பேப்பரில் தான் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது நல்ல பேப்பரில் போட்டிருக்காங்க இது டக்குன்னு வந்து உங்களுக்கு இத்து போகிறதோ மக்கி போகிறதோ கூட பேப்பர் கிடையாது ஸோ பேப்பர் குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதோட பக்கங்களோட எண்ணிக்கை இந்த புத்தகத்தோட பக்கங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து முந்நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் இருக்கக்கூடியது இந்த புத்தகம் சரிங்களா ஸோ இந்த புத்தகத்தோட என்னென்ன கதைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ முழு தொகுப்புமே இதில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த கதைகளோட முழு தொகுப்புமே இருக்குது எஸ் பாருங்கள் என்னென்ன கதைகள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ்லாம் எப்படி என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம கீழே கேட்லாகில் கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு கதைகள் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து முன்னூற்றி பன்னெண்டு பக்கங்கள் ஒரு ஒரு கதையும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பக்கங்கள் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு கதைக்கும் படங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எவ்வளோ பேஜஸ் சொல்லிட்டேன் ஸோ ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் சரிங்களா ஸோ படிக்கிறதுக்கும் பாருங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சும்மா கசகசெல்லாம் இல்லாமல் பக்கத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு லைன் அந்த லைன் அளவில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மாணவர்கள் சின்ன பசங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா கன்வீனியன்ட்டாக ஈஸியாக அவங்களுக்கு வந்து படிக்கிற ஹேபிட்டை நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஒரு தேடி விரும்பி படிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கதைகளுக்குமே ஒவ்வொரு படங்கள் கொடுத்துட்றாங்க இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து நம்மளும் பெரியவர்களும் படித்து குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லலாம் ஸோ பேரண்ட்ஸ் வந்து முதல்ல கதை சொல்லிகளாக மாறணும் அப்படிங்கிறதும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ நம்மளும் படிக்கலாம் குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற ஆர்வத்தையும் தூண்டுவதற்காக நம்ம கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் ஒரு தேர்டு ஸ்டாண்ட் ஃபோர்த் ஸ்டாண்ட் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த புத்தகத்தெல்லாம் கொடுத்து அவளை படிக்கவும் சொல்ல முடியும் நம்மளால் சரிங்களா ஸோ இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்கள் மற்ற எல்லா புரிஞ்சரும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா புத்தகம் உங்கள் வீடு தேடி வந்து அடையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்